ஹாய் ப்ரோ, உன்ன ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் அழிச்சிட்டு போனே? ப்ரோ கொஞ்சம் வேலை விஷயமா வேலைக்கு போயிட்டேன் ப்ரோ. சரி ப்ரோ, இப்ப மறுபடியும் ஏத்திட்டு வந்துட்டேன். ஒரு ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ. ஆமா சொன்னா ப்ரோ, யூடியூப் சேனல் எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா இருக்கா ப்ரோ யூடியூப் சேனல்? ப்ரோ அது எப்படியோ போகுது ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, இந்த சோசியலைஸ்லாண்ட வந்து இந்த நூப்பு பசங்க தொல்லை தாங்க முடியல ப்ரோ. இதனாலே எனக்கு ஃப்ரீ ஃபயரே விளாட வேண்டாம்னு தோணும் ப்ரோ. இவங்களால எனக்கு எரிச்சலா இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் ஃப்ரீ ஃபயர் அழிச்சிட்டு போறதுக்கு இது ஒரு காரணம் தான் ப்ரோ, அது உனக்கு தெரியுமா ப்ரோ? சரி ப்ரோ, இவங்களுக்கு அமௌண்ட் போட்டாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்க. பாருங்க, நம்ம ரெண்டு பேர் தனியா பேசிக்கிட்டு இருந்தோம், இவங்க ஊடால வந்து என்னமா நச்சல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ப்ரோ. வாங்க ப்ரோ, நம்ம எங்கேயாச்சும் தனியா கீழே எங்கேயாச்சும் போவோம் ப்ரோ. வாங்க ப்ரோ, இவங்க தொல்லை தாங்கவே முடியாது ப்ரோ. வா ப்ரோ, நீ ஃபர்ஸ்ட் வா ப்ரோ, இடத்த காலி பண்ணுவோம் ப்ரோ. வா ப்ரோ, இடத்த காலி பண்ணுவோம் ப்ரோ. வா ப்ரோ, கீழே போகும் ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ, கீழே போய் பேசலாம். அந்த ஆத்தங்கரை ஓரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்தங்கரையே காமங்கரே வா ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாண்டு எப்படி ஒரு 1.5 வருஷமா இருந்து இருக்குமா ப்ரோ? ஆமா ப்ரோ, கண்டிப்பா 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கும் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி. ப்ரோ நம்மளாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அமௌண்ட் போட்டு எத்தனை நாள் இருக்கும் ப்ரோ? போடு ப்ரோ, நம்ம ரெண்டு பேரும் போல அமௌண்ட் போடலாம் ப்ரோ. அந்த பாட்டு பசங்க மறுபடி வந்தா எனக்கு கடுப்பாயிரும் ப்ரோ. டேய் மச்சான், நம்மள தான்டா நூபுன்னு சொல்றான். அந்த ரெண்டு பிளேயர்ஸும் நம்மள நூபுங்கிறாங்கடா. அவங்களும் இந்த மாதிரி நூபா இருந்துட்டு தான்டா வந்திருப்பாங்க. அதை யோசிக்க மாட்டாங்கடா. வாடா போய் கேட்கலாம், என்னன்னு தட்டி கேட்கலாம். வாடா மச்சான். ப்ரோ சொன்ன மாதிரி இந்த பாட்டு பசங்க வந்துட்டாங்க ப்ரோ. கடுப்பா இருக்கு ப்ரோ. சை ப்ரோ, நீ 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தானே ப்ரோ இருந்திருப்பா? யோசித்து பாரு ப்ரோ. நீ யோசித்து பார்த்து சொல்லு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, எங்களை நூபுன்னு சொல்லாது ப்ரோ. நீங்க ரெண்டு பேரும் நிறுத்து பாருங்க ப்ரோ. நல்லா யோசித்து பாருங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, நல்லா யோசித்து பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆமா ப்ரோ, 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி காஸ்டியூம் தானே ப்ரோ போட்டுட்டு நம்ம மேட்சுக்குலாம் போவோம். இப்போ தான் ப்ரோ நம்மகிட்ட கொஞ்சம் ட்ரெஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் ப்ரோ அவங்களும் நம்மளுக்கு சொல்றாங்க ப்ரோ. ப்ரோ சாரி ப்ரோ, எங்களை மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, தெரியாம சொல்லிட்டோம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ. நீங்க ப்ரோ, நீ எங்களோட ஹார்ட்டை டச் பண்ணிட்டு ப்ரோ. சாரி ப்ரோ. இது ப்ரோ ஆமா ப்ரோ, நம்ம இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் ப்ரோ. இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு டான்ஸ் போட்டு விடுமா ப்ரோ? ப்ரோ இவங்க கூட டான்ஸ் ஆடினாதான் ப்ரோ மனசு ரிலாக்ஸ் ஆகும். வா ப்ரோ, டான்ஸ் போடுவோம் ஃபர்ஸ்ட். டேய் மச்சான், இப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் யோசிக்கவே மாட்டறாங்கடா. இந்த ரெண்டு ப்ரோ பிளேயர்ஸ் நம்மள யோசிக்காங்கடா. இந்த மாதிரி எல்லாரும் யோசிச்சா நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்ல எப்படி இருப்பாங்கடா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிட்டு பாத்துக்கோங்க. அதனால இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் கண்டென்ட் வேணா கமெண்ட் பண்ணுங்க.